ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்நேகிதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொரியல் ஸ்பெஷலான பீன்ஸ் உசிலி. பீன்ஸ் உசிலி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணாலும், நான் இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஒரு சில பேர் வந்து இது பாசிப்பருப்பு யூஸ் பண்ணியும் பண்ணுவாங்க. ஸோ இந்த உசிலி வந்து நல்லா உதிரி உதிரியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த உசிலிக்கு வந்து நான் பீன்ஸ் வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தின் ஸ்லைசஸாக இருந்தால் சீக்கிரம் வெந்துடும், நம்ம ஜாஸ்தி தண்ணி ஊற்ற வேண்டாம், சீக்கிரம் வெந்துடும், அது வந்து உதிரியாகவும் இருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு கடுகு தாளிச்சுக்கிறேன். கடுகு வெடிச்சதும் உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து சேர்ந்ததும் அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் அதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பீன்ஸை மொதல் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக இந்த பீன்ஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து வேக வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வேக வைக்கணும். தண்ணி ஜாஸ்தி சேர்த்துட்டீங்க அப்படின்னா பீன்ஸ் வந்து ஒரு மாதிரி சொத சொதன் ஆகிடும். அதனால் உப்பு போட்டுட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு மூடி போட்டு இதை நல்லா வேக விட்டுக்கலாம். ஸோ இதை கவர் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகட்டும். இடையில இடையில வந்து இதை ஒரு தடவை பரட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் ஒரே மாதிரி வேகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீன்ஸ் வேக வைக்கும்போது தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து சேர்க்கணும். கொஞ்சமாக தெளித்து வேக வச்சுட்டு அது வேகலைன்னா மட்டும் திருப்பி இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். இப்போ இது ஒரு இன்னொரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து கடலைப்பருப்பை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த உசிலிக்கு தேவையான 1/4 கப் அளவு கடலைப்பருப்பை வந்து நான் ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். மினிமம் 1 ஹவராவது ஊறணும் இந்த கடலைப்பருப்பு. இப்போ இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் இந்த பொடலங்காய் உசிலி வீடியோ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஸோ நம்ம பொடலங்காய் உசிலி வந்து எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் இதுக்கும் இந்த பருப்பு ரெடி பண்ணணும். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த சேம் மெத்தட் யூஸ் பண்ணி தான் இந்த கடலைப்பருப்பை நான் வந்து ஊற வச்சு அதில் உப்பு மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த பீன்ஸ் வந்து நல்லா வெந்து கலர் மாறிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். அந்த பருப்பை வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பொடலங்காய் உசிலிக்கு ரெடி பண்ணுற மாதிரியே ரெடி பண்ணிவிட்டு இப்போ அந்த பருப்பையும் வேக வச்ச பீன்ஸையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பீன்ஸ் உசிலி ரெடி ஆயிரும். இப்போ இந்த உசிலி பார்த்திங்கன்னா பருப்பை வந்து வேக வச்சு அதை உதுத்து விட்டும் பண்ணுவாங்க. பட் நமக்கு வந்து வேக வைக்கிறத டைமை காட்டிலும் இந்த மாதிரி வதக்கி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து குவிக்காகவே சீக்கிரமே வேலை முடிஞ்சிடும். உசிலியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக டேஸ்டியாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஸ்நேகிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு.